பிரித்தானியாவில் இருப்பவங்களுக்கு வேலை பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து செய்திகளில் இன்றைய நாளில் அதிகமாக வாசிக்கக்கூடியதாக இருந்தது. வேலைகள் எப்படி பறிபோகப் போகிறது அப்படின்றது வந்து ஒரு அட்வர்ஸ் எஃபெக்டாக அரசாங்கத்தினுடைய புதிய திட்டம், ஒரு நலனுக்காக செய்யப்பட்ட திட்டத்தினுடைய பக்க விளைவாக இந்த விளைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இது சம்பந்தமான பல தகவல்கள், முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் வரப்போகுது. தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வழமை போலவே பண்ணுங்கள் அப்படின்றத கேட்டுக்கொண்டு, வேலை போகிற அபாயம் அப்படின்னு சொல்லும்போது யூகேயை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் லேபருக்கான லா மிகவும் பின்தங்கிய முறையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. 2019 பிறகு லேபர் லாவில் எந்த ஒரு அதிகபட்ச மாற்றத்தையும் இவங்க கொண்டு வரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. கியஸ்டாமர் பதவியேற்றத்திற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட மிக முக்கியமான திட்டங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், யாரையும் டெர்மினேட் பண்ண முடியாது, ஃபோர்ஸ்ஃபுல் டெர்மினேஷனுக்கு எதிரான ஒரு பில் நிறைவேற்றப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த பில் நடைமுறைக்கு எப்போது வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எம்ப்ளாயர் சைட்லையும் சரி எம்ப்ளாயி சைட்லையும் சரி இருந்து வந்தது. பொதுவாகவே யூகேயை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் ஏப்ரல் மாதம் அளவில் மாறும் அப்படின்றதுனால அடுத்த 2025 ஏப்ரல் மாதம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக கம்பெனிகள் அவர்களுடைய அண்டர் பர்ஃபார்மிங் எம்ப்ளாயீஸை டெர்மினேட் பண்ணுவதற்கான ஆயத்தங்களில் ஈடுபடுவதாக டெலிகிராஃப் அப்படின்ற இணையதளம் இன்றைய நாள் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி ஏன் அப்படின்னா, சிறிய அளவிலான கம்பெனிகள் குறைந்தபட்ச எம்ப்ளாயிகளோட இருக்கிற கம்பெனிகளில் பிரச்சனை கிடையாது, ஆனால் லார்ஜ் ஸ்கேலில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, லார்ஜ் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்யும் போது அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. தேவையில்லாத எம்ப்ளாயீஸை, இல்லை இவங்களை இன்னும் ஒரு நாள் டெர்மினேட் பண்ணலாம் அப்படின்ற நிலைமையில் வச்சிருக்கிற எம்ப்ளாயீஸை உடனடியாக டெர்மினேட் பண்ணுறதுக்கான திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்றது இந்த செய்தி சொல்லுகிறது. இந்த திட்டத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, லேபலோ இறுக்கமாக்கப்படும் போது டெர்மினேட் பண்ணாங்களாக இருந்தால் ஒரு கம்பெனிக்கு சட்டபூர்வமாக 40,000 pounds வரையில் செலவழிக்க நேரிடும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறது. இதன் காரணமாக யாரையாவது டெர்மினேட் பண்ணும்போது அவங்க சட்ட நடவடிக்கை எடுப்பார்களாக இருந்தால் கம்பெனிக்கு அது மிகப்பெரிய ஒரு செலவினமாக அமையும். ஸோ அண்டர் பர்ஃபார்மிங்காக இருக்கிறவங்க, இந்த கம்பெனிக்கு தேவையில்லை, ஆட்குறைப்பு செய்யலாம், இவர் இல்லாமலும் இந்த கம்பெனி இயங்கலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிற எம்ப்ளாயீஸை இடைநிறுத்துவதற்கான அல்லது டெர்மினேட் பண்ணுவதற்கான ஆயத்தங்களில் கம்பெனிகள் ஈடுபடுவதாக இந்த ஆய்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்தியாவினுடைய கோலாகலமான திருமணமாக நடந்து வர அம்பானி குடும்பத்து திருமணம் அடுத்த கட்டமாக யூகேல அதனுடைய செகண்ட் லெக் நடக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. யூகேயை பொறுத்த வரைக்கும் யூகே மக்களும் சரி, யூகே அரசியல்வாதிகளும் சரி, இந்திய மக்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியாவில் பலர் இருக்கும்போது இப்படியான ஒரு ஆடம்பாரமான திருமணம் தேவைதானா, அதுவும் இன்னும் ஒரு நாட்டில் தேவைதானா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த திருமணத்தினுடைய இரண்டாவது பாகம் ஸ்லாவ் நகரத்தில் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட இருக்கிறது. பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கான டிக்கெட்டுகளும் விற்பனை செய்யப்பட போகிறது அப்படின்றதும் ஒரு தகவலாக இருக்கிறது. இது பிரித்தானியாவுக்கு நிறைய பணத்தை கொண்டு வரும், நிறைய செலிபிரிட்டிஸ் இந்தியாவிலிருந்து இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டாலும் கூட இந்த திருமணம் பல விமர்சனங்களை இதுவரையில் சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்றதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஹே குரூப் அப்படின்ற ஒரு நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து எம்ப்ளாயீஸை யூகேக்குள்ள கொண்டு வந்து பழங்கள் ஹார்வெஸ்ட் பண்றது, பழங்கள் பறிக்கிறது சம்பந்தமான தொழில்களை வழங்கி இருந்தாங்க. இந்த நிறுவனம் அவர்களுடைய பல எம்ப்ளாயிகளை டெர்மினேட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. நிறைய பணம் செலவழித்து கிட்டத்தட்ட 2,000, 3,000, 20,000, 30,000 வரையிலையும் செலவு பண்ணி இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து இந்த பழங்கள் பறிக்கிற வேலைக்கு நிறைய பேர் யூகேக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க வந்து 1 மாதம் 2 மாதம் அளவுலேயே இவங்க டெர்மினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது. ஒரு மணி நேரத்தில் 20 கிலோ பழங்களை நீங்கள் பறிக்கணும் அப்படின்னு கேட்கறதாகவும், இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்ற கட்டத்தின் கீழே இவர்கள் டெர்மினேட் பண்ணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. யூகே முழுவதும் பணம் கொடுத்து சிஓஎஸ் வாங்கி பணம் கொடுத்து வேலைக்கு வந்த பலரும் முதல் 6 மாதங்களுக்குள்ள டெர்மினேட் ஆகிற ஒரு திடுக்கிற தகவலும் வெளியே வருகிறது. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சிஓஎஸை பணம் கொடுத்து வாங்கி யூகேக்கு வரீங்க அப்படின்னா, இது குறித்து ரொம்பவே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா யூகேக்கு வந்தது பிறகு இவங்க டெர்மினேட் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் கட்டின பணத்தை மறுபடியும் கேட்கவோ எடுக்கவோ முடியாது. இதற்கு இவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, உங்களை யூகேக்குள்ளே கொண்டு வரதான் எங்களுடைய நோக்கம், உங்களை யூகேக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் உங்கள் பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறதாக சொல்லப்படுகிறது. ஸோ மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. சிஓஎஸ் வந்து இருந்தாலும் கூட டெர்மினேஷன் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு 2 மாதங்கள் தான் யூகேயில் இருக்கலாம். அந்த 2 மாதங்களுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பான்சரை தேடி பிடிக்கணும். அப்படி இல்லைனா இந்த நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்றது
உங்கள பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. ருவாண்டா திட்டம் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய புதிய அரசாங்கம் அறிவித்ததற்கு பிறகு இந்த ஆழ்கடத்தல்காரர்கள் இதனையே விளம்பரப்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக பிரித்தானியாவினுடைய குடிவரவு குடியாள்வு திணைக்களம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆட்கடத்தல் கும்பல் ருவாண்டா திட்டம் இல்லை அப்படின்றதுனால யூகே குள்ள ஈஸியா நீங்க வந்துடலாம் அப்படின்ற விளம்பரத்தை செய்யறதாகவும், இதன் காரணமாக பிரான்ஸ்ல இருந்து பாதுகாப்பாக கடல் மார்க்கமாக உங்களை யூகே குள்ள கொண்டு வரதுக்கு 2,500 pounds செலவு பண்றதாகவும், 2,500 pounds உங்களால கொடுக்கக்கூடியதாக இருந்தா உங்களை பத்திரமாக இந்த நாட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியின் கீழே வேலை செய்யறதாகவும் சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமான தீவிர தேடுதல் வேட்டை பிரித்தானியா முழுவதும் நடந்து வருகிறது. குறிப்பாக சூடான் நாட்டவர்களை டார்கெட் பண்ணி இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக் போன்ற தளங்களில் இது விளம்பரப்படுத்தப்பட்டிருந்ததாகவும், இது குறித்தான விசாரணைகளில் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. 2,500 pounds உங்ககிட்ட இருந்தால் போதும், நீங்கள் யூகேல வந்து அசைலம் கோரிக்கையை முன்வைக்கலாம் அப்படின்ற தொனியில இந்த விளம்பரங்கள் விளம்பரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில பிரித்தானிய அரசாங்கம் இன்னும் போர்டர் செக்யூரிட்டி டைட் பண்ணும் அப்படின்றதும் தாண்டி இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் சம்பந்தமான புதிய சட்டங்களை எதிர்வரும் வாரங்களில் வெளியிடுவதற்கான ஆயத்தத்திலையும் இருக்காங்க. இதற்கு பகரமாக முதல் கட்டமாக இன்னும் ஒரு நாடு ருவாண்டா போல தெரிவு செய்யப்படுமா, அல்லது பிரித்தானியாவை லெஸ் அட்ராக்டிவ் நாடாக மாற்றுவதற்கான புதிய மாற்றங்கள், புதிய சட்டங்கள் வெளியிடப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே நேரம் 400 வரையில தங்க வைக்கப்பட்டிருக்கிற பிபி ஸ்டாக் ஹோம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாம் அடுத்த ஜனவரியோட மூடப்பட போகிறது அப்படின்ற முக்கியமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையில இதன் மூலமாக கிட்டத்தட்ட 7.7 billion pounds வரையில சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணப்பட மாட்டாது. ஜனவரிக்கு பிறகு இது முற்றுமுழுதாக தடை செய்யப்படுவதால இவர்களுக்கான மாற்று திட்டம், இவர்களை எங்க குடியேற்றலாம் போன்ற புதிய விஷயங்கள் குறித்து பிரித்தானிய அரசாங்கம் ஆலோசனை செய்து வருவதாகவும் இந்த செய்தி மேலதிகமாக சொல்லப்படுகிறது. 2025 ஏப்ரல் மாதத்தோடு வெஹிக்கிள் டாக்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ 20 pounds, 190 pounds, 240 pounds வரையிலான பல வெஹிக்கிள் டாக்ஸ் கிளாஸஸ் இருந்துட்டு இருக்கு. இவி வெஹிக்கிளாக உங்களுடைய வாகனங்கள் எலக்ட்ரானிக் சார்ஜ் பண்ற வெஹிக்கிளாக இருந்தால் நீங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் மாற்றம் பெற்று முதலாவது வருடத்தில் 20 pounds, அதற்கு பிறகு ஸ்டாண்டர்டான பெட்ரோல் டீசல் வாகனங்கள் எப்படியான ரோட் டாக்ஸ் கட்டுறாங்களோ அதே அளவிலான 190 pounds இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிளும் கட்ட வேண்டிய ஒரு திட்டம் வரப்போகிறது அப்படின்றத பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்கிறது. 2025 ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இப்போதைய 190 இருக்கிற வெஹிக்கிள் டாக்ஸ் இன்னும் சில மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த வெஹிக்கிள் டாக்ஸ் காலகாலமாக அதிகரித்து கொண்டே வந்தது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் அவங்க வெளியிடுறாங்க. ஸோ பிரித்தானியாவை பொறுத்தவரையில் வாகனம் வைத்திருப்பவர்களான செலவு அதிகரித்து கொண்டே போகிறது. லண்டனை பொறுத்த வரைக்கும் லண்டனில் புதிய பல வீதிகள், அண்டர் கிரவுண்ட் சாலைகள் திறக்கப்பட போகிறது. அதற்கான தனிப்பட்ட கட்டணமும் அறவிடப்பட இருக்கிறது அப்படின்றதும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். யூகே பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு வேலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது முகமாக, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கிற முகமாக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. யூகேல ஸ்கில்ஸ் அப் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. இதன் மூலமாக இங்கிலாந்துல எப்படியான வேகன்சிஸ் இருக்கு, என்ன மாதிரியான ஸ்கில் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கையை தயார் செய்து அதற்கு ஏற்ற வகையில பிரித்தானியாவில் பல்கலைக்கழகங்கள் இருந்து வெளிவர இளைஞர்களுக்கு அது சம்பந்தமான பிரத்யேகமான ட்ரைனிங்குகளை வழங்கி அவர்களை இந்த வேலைக்கு இணைத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்போதைக்கு 36 வேலைகளுக்கு சரியான ஆட்கள் இல்லை அப்படின்றதுனால இதுல பிரிட்டிஷ வேலைக்கு அமர்த்தினால் இந்த இமிகிரேஷனை கட்டுப்படுத்த முடியும். அதே நேரம் யூகே பொறுத்த வரைக்கும் வேலையில்லா திண்டாட்டத்தையும் குறைக்க முடியும் அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய பின்புலமாக இருக்கிறது அப்படின்றது அறியப்படும். இந்த முக்கியமான அறிவிப்புகள், தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களுக்கும் இந்த சேனலுக்கும் இந்த ஷார்ட் டைம்ல நீங்க தந்த ஆதரவுக்கு மிக்க நன்றிகள் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்கள், நிகழ்கால செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.